Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 2, Example 2.7 பார்க்கலாம். In the given factorization, find the number m and n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And நமக்கு ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல n இருக்கு, இங்கே m இருக்கு. இதை ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப ஈஸியான ஒரு சம். இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 2s are 10, சரிங்களா? அப்போ என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? 10 × 5 × 10, என்னோடய வேல்யூ 5 × 10. ஸோ என்னோடய வேல்யூ 5 × 10 = 50. இப்போ 3 × 50 தான் இங்கே வரணும். 3 × 50 இங்கே 150 வரும். 150 × 2 வந்து 300. அவ்வளோதான் செம்மை. ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் பாருங்கள். 5 2s are 10. இதை வேணால் நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? 5 × 2 = 10. அடுத்தது n = 5 × 10 = 50. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, ஏன்னா இதுக்கு என் எம்னு அவங்க கொடுக்கலனால நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்னா 3 × n இல்லைங்களா? 3 × n. அப்போ 3 × n பதிலாக 50, விச் இஸ் ஈக்குவல் டு 150. அடுத்தது எம். எம்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். 2 × 150 = 300. தேர்ஃபோர் n = 50 and m = 300. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சம் நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.